குட் ஈவினிங் கைஸ். டுடே நம்ம வந்து ஐல்ஸ் லிசனிங் மாடியூலோட இன்ட்ரடக்ஷன், குவெஸ்டன் டைப்ஸ், அப்புறம் ஹவு டு டேக் த டெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கலாம். இந்த ஹோல் ப்ரெசன்டேஷன் தமிழில் இருக்க போது. ஸோ திஸ் இஸ் ஐல்ஸ் லிசனிங் இன் தமிழ். ஸோ இட் வில் பி ஈஸியர் ஃபார் ஆல் டு அண்டர்ஸ்டாண்ட். சரிங்களா? ஸோ எஸ் லெட்ஸ் கோ இன் டு தி ப்ரெசன்டேஷன். IELTS listening, basics, question types and strategies. Okay, test format and tasks. இப்போ என்னென்ன இருக்க போதுன்னா, லிசனிங்கில் என்னென்ன ஹேண்டில் பண்ண போகிறேன் இந்த ப்ரெசன்டேஷன் வந்து, ஃபார்மேட் அண்ட் டாஸ்க்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ், எனி ஃபர்தர் ஹெல்ப் யூ வாண்ட், எனி ரெஃபரன்சஸ், அதெல்லாம் நான் கடைசி ஸ்லைடில் கொடுத்துருக்கேன் வித் த லிங்க்ஸ் ஆஃப் த வெப்சைட்ஸ் விச் யூ கேன் கோ அண்ட் ரெஃபர். Questions, அதான் அந்த question types. Okay guys, இப்போ டெஸ்ட் ஃபார்மேட்டை பார்க்கலாம். டெஸ்ட் ஃபார்மேட் IELTS IELTS லிசனிங்க்கு என்ன மாதிரியான டெஸ்ட் ஃபார்மேட் இருக்க போதுன்னா, ஒரு ரெக்கார்டட் டேப் வந்து ப்ளே ஆக போகுது. அதாவது நீங்கள் போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்துன்னே உங்களுக்கு வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துருவாங்க, அப்புறம் ஒரு ரெக்கார்டட் டேப் வந்து ப்ளே ஆகும். ஸோ த லென்த் ஆஃப் தி எக்ஸாம், அதாவது த டைமிங் ஆஃப் தி எக்ஸாம் வந்து 30 minutes. நீங்கள் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட், அதாவது எக்ஸாம் ஹாலில் போய் எழுதுற மாதிரி இருந்துச்சுன்னா 30 minutes ப்ளஸ் 10 minutes ட்ரான்ஸ்ஃபர் டைம். அதாவது நீங்கள் சால்வ் பண்ண ஆன்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் ஒரு ஆன்சர் ஷீட்டில் எழுதலாம். ஸோ டோட்டலாக 40 minutes. இதே நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஒரு ஐல்ஸ் சென்டரில் போயிட்டு ஒரு கம்ப்யூட்டரில் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி 30 minutes டைம். அந்த 10 minutes ட்ரான்ஸ்ஃபர் டைம் இருக்காது, பிகாஸ் அந்த 30 minutes அந்த கம்ப்யூட்டர்லேயே நீங்கள் வந்து டைரெக்டாக ஆன்சர்ஸ் கிளிக் பண்ண போகிறீங்க. ஸோ யூ வில் நாட் ஹேவ் த ட்ரான்ஸ்ஃபர் டு ஆன்சர் ஷீட் டைம் இஃப் யூ ஆர் டேக்கிங் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். ஸோ டோட்டல் 4 sections இருக்குங்க. ஈச் செக்ஷன் 10 questions, அப்படின்னா 10 into 4, டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 40. எஸ் யூ வில் டைம் அலோகேட்டட் வந்து ரீடிங் த க்வெஸ்டின்ஸ்க்கு செப்பரேட் டைம் இருக்கும். இன்பிட்வீன் அந்த ஆடியோ ப்ளே பண்ணுற இன்பிட்வீனே நடு நடுவில் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க, நவ் யூ கேன் ரீட் த க்வெஸ்டின், நவ் யூ கேன் ஸ்டார்ட் த டெஸ்ட் அப்படின்னு அந்த ஆடியோவே கிளியராக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. உங்களுக்கு ஆன்சர்ஸ் செக் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கும். ட்ரான்ஸ்ஃபரிங் ஆன்சர்ஸ் டு ஆன்சர் ஷீட்டுக்கு நான் சொன்ன மாதிரி, ஒன்லி யார் யார் பேப்பர் பேஸ்ட் டெஸ்ட்டுக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். யார் யார் கம்ப்யூட்டர் டெலிவரி டெஸ்ட்டுக்கு போகிறீங்களோ அவங்களுக்கு இந்த 10 minutes ட்ரான்ஸ்ஃபர் டைம் இருக்காது. உங்களுக்கு ஒன்லி டோட்டல் எக்ஸாமோட டைம் 30 minutes தான். எஸ் நெக்ஸ்ட் ஸ்லைட். Question types இப்போ என்னென்ன question types, as I told you previous slide, there are total of 40 questions in this IELTS test. இப்போ அந்த 40 questions ல என்னென்ன question types வர போகுதுன்னு பார்க்கலாம். First question type, fill in the blanks. Second, map labeling. அதாவது ஒரு மேப் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. Say suppose a map of a small area or a small layout. ஸோ அந்த மேப் அந்த ஆடியோ வந்து ரெக்கார்ட் பேசிகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த என்ட்ரி பாயிண்ட்லேருந்து போய் அப்படியே அந்த மேப்பை சால்வ் பண்ணிவிட்டு அது என்னென்ன பாயிண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு வரணும். மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின்ஸ், ABCD ஆடியோ ஏதோ ஒன்று பேசும், அது எந்த ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணணும் கரெக்டாக, எது எது இட்ஸ் ஏ ஆர் பி, அது அது வந்து எப்படி த சேம் ஆஸ் அ மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்டின். லாஸ்ட் வந்து மேட்சிங். மேட்சிங் வந்து நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கும் போது பண்ணியிருப்பீங்க, மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், ரெண்டு சைட்லேயும் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ஆப்ஷனுக்கு ஒரு ஆப்ஷனை சொல்லிட்டு அதுக்கு இந்த ஆப்ஷன் தான் கரெக்டுன்னு இன்டெரக்டாக இல்லை வேறு வேறு மீனிங்கில் சொல்ல நீங்கள் கரெக்டாக அதை லிசன் பண்ணிட்டு டக்குன்னு நீங்கள் மேட்சிங் பண்ணணும். ஸோ 4 question types. ஸோ அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா, என்ன அசஸ்மெண்ட் க்ரைட்டீரியா இருக்க போதுன்னா இதில் IELTS லிசனிங்கில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் க்வெஸ்டின்ஸ் 14 சொல்லிட்டேன். ஸோ ஈச் க்வெஸ்டின் வில் கேரி 1 mark. ஸோ டோட்டல் மார்க்ஸ் ஆல்சோ இஸ் அவுட் ஆஃப் 40. சரிங்களா? டோட்டல் மார்க்ஸ் இஸ் அவுட் ஆஃப் 40. கேர் ஷுட் பி டேக்கன் வென் ரைட்டிங் ஆன்சர்ஸ் அண்ட் ஆன்சர் ஷீட் அஸ் போஸ்ட் ஸ்பெல்லிங் அண்ட் கிராமர் ஆர் பெனலைஸ்ட். வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ நீங்கள் 30 minutes டெஸ்ட் முடிஞ்சிருச்சு, இப்போ இன்விஜிலேட்டர் சொல்லுவாங்க எக்ஸாம் ஹாலில், இப்போ யூ ஹேவ் 10 minutes டு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் ஆன்சர்ஸ் டு தி ஆன்சர் ஷீட். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், கரெக்டான ஸ்பெல்லிங்ஸோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், இன்க்ளூடிங் சிங்குலர் அண்ட் ப்ளூரல்ஸ். இப்போ ட்ரீ ஆன்சருக்கு நீங்கள் ட்ரீஸ் ப்ளூரல் எழுந்துட்டிங்கன்னா அதுவும் ராங்காக கன்சிடர் ஆகிடும், பிகாஸ்
மோஸ்ட்லி லிசனிங் டெஸ்ட் இட் வில் பி லைக் அ கம்ப்யூட்டரைஸ் கரெக்ஷன். மேனுவல் கரெக்ஷன் இருக்காது, மேனுவல் இன்டர்ஃபியரன்ஸ் இருக்காது, இட் வில் பி கம்ப்யூட்டரைஸ் கரெக்ஷன். ஸோ ஒரு ஸ்பெல்லிங் தப்பானாலும் தட் இட் வில் பி ஜீரோ மார்க், தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங். ஸோ அவுட் ஆஃப் 40 உங்களுக்கு 38 கிடைச்சிதுன்னா இட்ஸ் டூ தப்பாச்சுன்னா 38, ஸோ தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்கிங் ஹியர். டெஸ்ட் ஃபார்மேட் அண்ட் டாஸ்க்ஸ் லிசனிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போது டோட்டல் நம்பர் ஆஃப் செக்ஷன்ஸ் 4, டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 40. ஸோ ஈச் செக்ஷன் வில் ஹாவ் 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் அவுட் ஆஃப் த 4 செக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் செக்ஷனோட நேச்சர் ஆஃப் த கொஸ்டின்ஸ் என்ன இருக்க போகுதுன்னா, அ கான்வர்சேஷன் பிட்வீன் டூ ஸ்பீக்கர்ஸ் இன் அ சோஷியல் அண்ட் செமி அஃபிஷியல் கான்டெக்ஸ்ட். அதாவது ரெண்டு பேர் பேச போகிறாங்க, கான்வர்சேஷன் நீங்கள் கேட்டு நீங்கள் அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸோ அது என்ன க்வெஸ்சன் டைப்போ அதை ஆன்சர்ஸ் ஃபில் பண்ணிட்டே வரணும். செக்ஷன் 2, டாக் பை அ சிங்கிள் ஸ்பீக்கர் பேஸ்ட் ஆன் அ நான் அகாடமிக் சிச்சுவேஷன். சிங்கிள் ஸ்பீக்கர், ஸோ டூ ஸ்பீக்கர்ஸ் இருக்க மாட்டாங்க செகண்ட் செக்ஷனில், ஒரே ஒருத்தர் பேச போகிறாரு அந்த ஆடியோவில். ஆல் யுவர் ஆடியோஸ் வில் பி இன் யூகே ஆக்சன்ட், சம்டைம்ஸ் யூஎஸ் ஆக்சன்ட், மோஸ்ட்லி இட் வில் பி யூகே ஆக்சன்ட் தான் உங்கள் மோஸ்ட் ஆஃப் யுவர் டெஸ்ட்ஸில். So try to listen to a lot of UK shows or UK TV shows or UK podcasts. If you listen to it, the vocabulary will be easier for you. So, one thing is to talk about any football game, any radio station, any other issue. If you talk about it, you will be able to fill the correct answers in the gap. This is section 2 order nature. Section 3 order nature. A conversation with up to 4 speakers based on an academic topic. Okay, of course. So, very rarely 4 speakers irupanga. Section 3 la pathinga 2 to 3 students irupanga. Avangalukkulla or seminar la nakra vishayatha pesuvanga. Avanga conversations ah complete ah follow pannite neenga answers ah eluditu varanum. Most probably section 3 la vandha ungalku MCQs dhaan irukum. Multiple choice questions ABCD. ஸோ ஸ்பீக்கர் 1 வந்து இது கரெக்ட்னு சொல்லுவார், ஸ்பீக்கர் 2 அதை வேண்டாம் இந்த ஆப்ஷனுக்கு போகலாம் பாரு, அது நீங்கள் கரெக்டாக அதை கேட்டு ஃபைனல் டிசிஷன் என்ன அதை நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக நீங்கள் ஆன்சர் ஸ்டிக் பண்ணிட்டு வரணும். ஸோ கான்வர்சேஷன் வித் அப் டு 4 பீப்புள், 2 to 3 பீப்புள் தான் மோஸ்ட்லி கிடைக்கும். 95% ஆஃப் டெஸ்ட் 2 to 3 பீப்புள். லெட்ஸ் கோ டு செக்ஷன் 4. இப்போ செக்ஷன் 4 நேச்சர் என்னென்னா, யூனிவர்சிட்டி ஸ்டைல் லெக்சர் ஆர் டாக். சேம் அண்ட் அகடமிக் லெக்சர் மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம். ஸோ சப்போஸ் எக்ஸாம்பிள், ஸ்டடி ஆஃப் insects in the Amazon forest or a study of species in the ocean appdin or topic irukum and the topic la or speaker pesitte irpaaru adha listen pannite correct ah unga question paper enna enna questions irukko ad paathittu enna enga answer fill aagum adha neenga fill pannite irukum. So these are the nature of all your 4 sections in your listening test. Strategies, yes, these are some strategies which I would like to share. ஃபஸ்ட் இஸ் ஒயிட், எதுக்கு லிசனிங் டெஸ்ட் வைக்கிறாங்க ஒரு ஐஇஎல்டிஎஸ் டெஸ்ட்டில், லிசனிங் வாட் இஸ் ஒய் தே கீப் த டெஸ்ட் இஸ், உங்களுக்கு வந்து ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர் ஓட ஆக்சென்ட் உங்களுக்கு வந்து புரியுதா, அது புரிஞ்சு நீங்கள் கேன் யூ கம்யூனிகேட் டு ஹிம் அகெயின், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்பஸ். செகண்ட் ஐடியா இஸ் ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் ஆர் நியூவன்சஸ் ஆர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ண தேவையில்லை. அந்த ஆடியோவில் ப்ளே பண்ணுறது நீங்கள் understand பண்ணிட்டா போதும். That is the second tip. Third tip is, you will hear the information only once, so prepare yourself by anticipating what you will hear. So this is a very important tip in listening test. ஏன்னா நீங்க first exam hall போய் listening அந்த audio start பண்ண உடனே நீங்க pause பண்ண முடியாது, திருப்பி rewind எதுவுமே பண்ண முடியாதுங்க. You will have a headphone and the once the welcome to the listening test IELTS அப்படின ஆரம்பிச்சிட்டு தான் அந்த கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும். நீங்கள் பென்சில் கீழே வைக்கவோ ரெஸ்ட் எடுக்கவும் முடியாது, நடுவில் ஏதோ பென்சில் கீழே வச்சுட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ பி வெரி கேர்ஃபுல், ஆடியோ ஒன் ப்ளே ஒன்லி ஒன்ஸ், தெர் இஸ் நோ பாஸ் பட்டன் ஆர் ரிவைண்ட் பட்டன் இன் திஸ் டெஸ்ட். கரெக்ட், அனலைஸ் த க்வெஸ்சன். ஐ லிசனிங்க்கு மட்டும் கிடையாது, மற்ற 3 மாடியூல்ஸ்க்கும், ரீடிங் ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், இந்த 3 மாடியூல்ஸ்க்கும் யூ ஹேவ் டு அனலைஸ் ப்ராப்பர்லி பிஃபோர் த டெஸ்ட் ஸ்டார்ட்ஸ். சரி, அப்போ லிசனிங்க்கு என்ன மாதிரி அனாலிசிஸ்னா, சப்போஸ் ஒரு ஸ்பீக்கர் வந்து ஓகே, சப்போஸ் ரெண்டு பேர் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஒரு கெஸ் பண்ணிகிட்டே வரலாம்.
ஸோ இட் வில் பி ஈஸியாக ஃபார் யூ அடுத்தடுத்த க்வெஸ்சன்ஸ் வரும்போது. ஒரு பேசிக் கெஸ் தான். தீஸ் ஆர் சம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல்ஸ் விச் ஐ தாட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. நீங்கள் வந்து மோஸ்ட்லி ஐல்ஸ் வந்து இப்போ 15 வெர்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது, 1 to 15. மை வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இஸ் நீங்கள் இன்ஃபேக்ட் 10 to 15 ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஏன்னா 1 to 8 ஆர் ஐல்ஸ் 1 to 9 இஸ் ரொம்ப அவுடேட்டடான மெட்டீரியலு. ஐல்ஸ் வெர்ஷன் 10 to ஐல்ஸ் வெர்ஷன் 15, அது கேம்பிரிட்ஜ் ஐல்ஸ் வெர்ஷன் 10 to வெர்ஷன் 15, யூ கேன் எதர் பை இட் ஆன்லைன் ஆர் யூ கேன் டவுன்லோட் இட் ஃப்ரம் தி இன்டர்நெட். மோஸ்ட்லி அது இன்டர்நெட்லேயே கிடச்சிடும், பிடிஎஃப் ஒரு பிடிஎஃப் வெர்ஷனாக, அலாங் வித் ஆடியோஸ். ஆடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் கிடச்சிடும். யூ ஜஸ்ட் அந்த யூடியூப்பில் என்ன சர்ச் பண்ணணும்னா, அந்த சர்ச் பாக்ஸில் கேம்பிரிட்ஜ் ஐல்ஸ் லிசனிங் டெஸ்ட் 9, 10, 11, 12 அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ கேம்பிரிட்ஜ் ஐல்ஸ் லிசனிங் டெஸ்ட் 13 எக்ஸாம்பிள், வெர்ஷன் 13ல 4 டெஸ்ட் இருக்கும் லிசனிங். ஸோ கேம்பிரிட்ஜ் ஐல்ஸ் 13 லிசனிங் டெஸ்ட் 1, கேம்பிரிட்ஜ் ஐல்ஸ் 13 லிசனிங் டெஸ்ட் 2 அந்த மாதிரி நீங்கள் ஆடியோ எல்லாத்தையும் யூடியூப்பில் ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் கேட்கலாம். யூடியூப்பில் ஆல் த ஆடியோஸ் ஆர் அவைலபிள். This is a small link which I thought will be useful for you. அந்த லிங்க் உள்ள போய் பாருங்கள். There's a lot of information on IELTS and listening, especially on IELTS and lot of references. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல் வெப்சைட். அதாவது நீங்கள் யூ கேன் ரெஃபர் டு லாட் ஆஃப் வெப்சைட்ஸ். சப்போஸ் இப்போ இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னா நீங்கள் வேறு வெப்சைட்ஸ் ரிலேட்டட் டு IELTS, இந்தியன் ஒரு இந்தியனாக ஒரு நம்ம நம்ம ஆளுங்க ஒருத்தர் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணியிருக்காங்க, அது நீங்கள் போய் பார்க்கலாம். பட் மோஸ்ட்லி இந்த வெப்சைட்டில் இட் வில் ஹாவ் ஃப்ரம் ஒரு நேட்டிவ் ஸ்பீக்கர், அதாவது ஒரு ஃபாரினர் தான் இந்த வெப்சைட்டை எழுதியிருக்காரு. ஸோ இவர் கொடுக்குற டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ப்ராபப்ளி இட் இஸ் எ லிட்டில் மோர் ஈஸியர்னு நான் ஃபீல் பண்ணேன். ப்ராபப்ளி இஃப் யூ ஃபைண்ட் இட் ஈஸியர் யூ கேன் ஆப்ட் ஃபார் இட். இல்லைனா யூ கேன் ஆல்வேஸ் மெயில் மீ ஃபார் எனி ஃபர்தர் க்வெஸ்சன்ஸ். I have given my mail ID in the last slide. Kandipa neenga mail pannalam. My name is Nandakumar. And you can mail me the any queries. Subject la just webinar student in subject title neenga kuduttingana enak theriyum. Okay, you have seen this presentation and you have asked me a doubt in enak theriyum. IELTS homepage, yes, you can visit this website also. Third one, again, you can visit this website. polyu.edu.hk. HK stands for Hong Kong. It's a Hong Kong website. And இந்த ஆத்தர் வந்து நிறையா ஐல்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் நிறையா இ புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு. இஃப் யூ ஃபைண்ட் எனி லிங்க்ஸ் இந்த வெப்சைட் அங்கேயே நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஓகே கேஸ், ஆஸ் ஐ செட், ஃபார் எனி க்வெஸ்சன்ஸ், ஃபார் எனி டவுட்ஸ், யூ கேன் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. இது ஜஸ்ட் திஸ் இஸ் அ பேசிக் திஸ் ப்ரெசன்டேஷன் வாஸ் ஜஸ்ட் அ பேசிக் இன்ஃபர்மேஷன் ஆன் போக போக ப்ரெசன்டேஷன்ஸில் ஐ பி கவரிங் ஆல் தி அதர் மாடியூல்ஸ், தட் இஸ் லிசனிங், ரீடிங், ரைட்டிங் அண்ட் ஸ்பீக்கிங், அலாங் வித் த ஃபஸ்ட் ஒரு பேசிக் ப்ரெசன்டேஷன்ஸ் போட்டுட்டு அப்புறம் கமிங் ப்ரெசன்டேஷன்ஸில் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸ், ஷார்ட் கட்ஸ், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கண்டு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டே டியூன் கைஸ், அப்ரிஷியேட் இட். ஏன்னா ஒய் ஐ சோஸ் டு ஸ்பீக் இன் தமிழ், ஏன்னா எல்லா வீடியோஸும் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அபவுட் IELTS வந்து இங்கிலீஷில் இருக்குது. ஐ தாட் ஏன் தமிழில் பேசக்கூடாது, பேசுனா டெஃபினட்டாக தமிழில் லிசன் பண்ணி டெஸ்ட் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க, அந்த மார்க்கெட்டுக்கு இது யூஸ் ஆகும் கண்டிப்பான்னு எனக்கு ஒரு ஃபீலிங் தோணுச்சு. அதுக்கு தான் தமிழ் டேக்கிங் த ப்ரெசன்டேஷன். எஸ் கைஸ், தட்ஸ் இட். ஹாவ் அ குட் டே அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். தேங்க்யூ.